தமிழ் எல்லாமே தரும் உங்களுக்கு, நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. நம்ம ஐயா கீழே பேசுன்னு சொல்றாங்கல்ல, தமிழ் தேன் சொட்டும் மொழியடாங்கிறது. படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், ருசித்தேன், எழுந்தேன், கொடுத்தேன், பேசிக்கொண்டு சிரித்தேன், மகிழ்ந்தேன், தேன் சொட்டும் மொழிங்கிறாரு. அந்த தாய்மொழியை மறந்துட்டு ஒரு இனம் 90 விழுக்காட்டுக்கு மேல சேர்த்துருச்சு. அதனால என்ன பிரச்சனை கேட்கலாம், சாதி பற்று மதப்பற்று மேலங்கிருச்சு, மொழி பற்று இனப்பற்று இல்ல, செத்துருச்சு. இல்லைன்னா ஈழத்தில் இத்தனை 100,000 பேர் செத்து விழும்போது இந்த இனம் கொந்தளிச்சிருக்காதா? எந்த பிரச்சனைக்கு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுபட்டு செத்து போன மக்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்திருக்கு? 8 வழி சாலை மக்களுடைய நிலத்தை கதற கதற கண்ணீர் சிந்த கால் விழுந்து கெஞ்ச அந்த உழைக்கு மக்களின் விளைநிலங்களை பறிக்கிறான், ஒரு பய வரல. ஏதாவது அவன் பிரச்சனை, மீனவன் அது அவன் பிரச்சனை, மாணவன் அவன் பிரச்சனை. அப்ப எப்ப உனக்கு ஏன் பிரச்சனைன்னு வரும்? சாதி மீது அடி விழுந்தா தான் வலிக்குது, மதத்தின் மீது அடி விழுந்தா தான் வலிக்குது. ஆனா எப்ப ஒரு இனப்பற்று வரும், மொழிப்பற்று இனப்பற்று என்னைக்கு வருதோ அன்னைக்கு உலகத்தின் எந்த ஓரத்தில் ஒரு தமிழனுக்கு அடி விழுந்தாலும் நமக்கு வலிக்கும். அது இருக்கிறனாலே எங்களுக்கு வலிக்குது. என் தாய்மொழி செத்து விடக்கூடாது, அது எப்படியாவது மீட்டு உருவக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். மொழி அழிந்தால் என் இனம் அழிந்துவிடும். இது நேத்து இன்னைக்கு வந்தது இல்லையே, ஆதி மனிதன் மனித தமிழன், ஆதி மொழி தமிழ். நாங்களா சொல்றோம், அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான், மீது எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று ஆய்விலே நிறுவுகிறார்கள். நாங்க சொன்னாக்க பெருமை பேசிட்டு இருக்கோம், நீங்க நினைக்கலாம். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை என்ன அம்பேத்கர், இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடுகள் தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான், எனவே இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள இந்திய நிலப்பரப்பில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான். இதை நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர். ஆம், அம்பேத்கர் சொல்வது சரிதான். இது பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள். இப்ப இமய வரை பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி ஒடுங்கி கிடக்குது. காரணம் மொழி திரிவு, மொழி கலப்பு, செதஞ்சு அழிஞ்சிருச்சு. இப்ப தாய் நிலத்திலே அகதியாகி கொண்டிருக்குது. ஈழத்தில் அழித்து ஒழித்தான், இங்க ஆக்கிரமிச்சு ஒழிகிறான். நாடுகளுக்கு இடையே போர் நடப்பது நின்று போய்விட்டதே நண்பிற்குரியவர்களே, நாட்டுக்குள்ளேயே போர். அதான் சிரியாவில் நடக்குது, அதான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, அதான் காஷ்மீரில் நடக்குது, அதான் இப்ப தமிழ்நாட்டில் தொடங்குது. நீ உரிமையை இழந்துட்ட, அதை போராடி பெறுவதற்கான உரிமையை இழந்துட்ட, போராடினால் சுட்டுக் கொள்ளுவான். அப்படினா எப்படி இருக்கு? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதிகாரமற்ற ஆயுதமற்று நிற்கிற மக்கள் அறவழியில் வீதிக்கு வந்து போராடுறான். துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொண்டவன் கல்லெடுத்தறிந்தவனை பயங்கரவாதின்னு சொல்றான். இதுதான் கொடுமை. காஷ்மீர்ல பீரங்கி துப்பாக்கி சுட்டுக் கொள்கிறவன், அப்பாவி மக்கள் கல்லெடுத்து வீசுகிறார்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள, அதை பயங்கரவாத செயல்கிறான். இது உலக கொடுமை.